ஹமூஸ் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற தஹினி இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த தஹினி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வெள்ளை எள்ளு தான். கருப்பு எள்ளு யூஸ் பண்ணி நான் அவ்வளோ பார்த்ததில்லை, அதனால் வெள்ளை எள்ளு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெறும் கடாயில் சேர்த்து நல்லா கலர் மாறி வெடிச்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இதை கருகிடாமல் வறுத்துக்கோங்க, இல்லை மொத்தமாக டேஸ்ட் நல்லா இருக்காது. வறுபட்டுருச்சு, இப்போ அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதை அரைக்கிறது தான் முக்கியமான வேலை. எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சேர்க்காமல், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஹம்மு செய்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், சமைச்சு சத்துங்க. சி யூ சூன், பாய்.